ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்னைக்கு இந்த கத்தாழை வச்சு உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஷ் வந்து செய்து காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. நான் வந்து இன்னைக்கு இதில் வந்து கத்தாழை வச்சு ஒரு கிரேவி வந்து நான் செய்து காட்ட போறேன். அதுக்கு நீங்க இதுமாரி ரெண்டு கத்தாழை எடுத்துக்கிட்டு, ஸோ நம்ம எப்படி கட் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற இந்த இதுவும் பாட்டமே கட் பண்ணிக்கினேன், சைடில் இருக்கிற இந்த முள்ளியும் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஜெல்லு மட்டும்தான் வேணும், ஸோ அதனால் இதை கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நமக்கு. ஸோ மெலிசாக கட் பண்ணிவிடுங்க சைடில் இருக்கிற முள்ளெல்லாம். இல்லை பெருசாக கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜெல்லி வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதேமாரி இந்த தோல் மேலே இருக்கிற தோலையும் வந்து லைட்டாக கத்தி வச்சு இப்படி பண்ணிங்கனாவே நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ லைட்டாக பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு மேல் தோல் வந்து அழகாக கட் ஆகி வருது. ஸோ இப்போ இங்கே முள்ள இருக்கிற ஜெல்லியை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இதை கட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி நம்ம செய்ய வேண்டியது தான், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து ஹீட் ப்ராப்ளம்க்காக நிறைய பேர் வந்து மோரில் அரைச்சி சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறமா வந்து ஜூஸாகவும் செய்து சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து புது விதமாக வந்து நான் உங்களுக்கு ஒரு கிரேவியாக செய்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஜெல்லி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப சின்னதாகவும் வேணாம். ஸோ மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு தண்ணியில் வந்து நல்லா அந்த குழக்குழன்னு இருக்குது பாருங்கள், ஸோ இதெல்லாம் போகிற வரையும் தண்ணியில் போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணியில் நல்லா இப்படி அலசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த குழக்குழப்பு போகிற வரையும் அலசி எடுத்துக்கோங்க. இது தண்ணியில் போட்டால் கரையெல்லாம் கரையாது. ஸோ இதை வந்து ரெண்டு மூணு வாட்டி நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜெல்லி வந்து நல்லா அந்த குழக்குழப்பு தன்மையெல்லாம் போட்டு நல்லா நான் வந்து தண்ணியில் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிரேவி செய்ய ரெடி ஆகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் வந்து பேனை வந்து நல்லா நான் வந்து சட்டியில் செய்து காட்ட போகிறேன், ஸோ நல்லாயிருக்கும் அதுக்காக. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், கடுகு, மிளகு, சீரகத்தை சும்மா வந்து எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வந்து இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் இல்லாமல் நம்ம இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அரை அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இது வந்து நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சு இதை ஆறினதும் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் அந்த இது வந்து நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கிங்க. இப்போது இதில் வந்து நம்ம எண்ணெய் வந்து காஞ்சதும் நம்ம வந்து கடுகெல்லாம் போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்திருக்கு. ஸோ அது கூட கடுகு, வெந்தயம், சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் நான் வந்து சின்ன சின்னதாக மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க, பூண்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாலாம் நல்லா ஃப்ரை ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வரும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வர வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ இது கூட நான் வந்து ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வந்து அரைச்சி சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். ஸோ அதனால தான் நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்து இப்போ வந்து நம்ம புளி கரைச்சலாக கரைச்சிக்கலாம். நான் வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன்.
உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டு மிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சம் கம்மியாக சேருங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காரம் புளிப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் நம்மளுக்கு புளிப்புலாம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம வெங்காய தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் இது நல்லா கொதிச்சு வரட்டும், கொதிச்சு சுண்ட வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யறதுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா சுண்டி வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு முதலே ஃப்ரை பண்ண பாருங்கள் கடுகு மிளகு சீரகம். ஸோ அதை நான் வந்து மிக்சியில் வந்து ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா இறக்குற ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு இது ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பச்சை வாசனையும் வராது. ஸோ பாருங்கள் இது வந்து நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் தருது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து அந்த சளியெல்லாம் பிடிக்காது. இந்த கத்தாழை குழம்பு மெயினாக எதுக்குன்னா இந்த ஹீட் இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு. ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வருது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கத்தாழையே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து முதலே வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன பீஸான இந்த கத்தாழையை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டால் நம்மளுக்கு போதும். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த கத்தாழையை போட்டு நம்ம இந்த குழம்பு வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கசப்பு தன்மையும் இருக்காது. நம்ம ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து அந்த கசப்பு தன்மைலாம் இருக்காது. இது நல்ல ஒரு சூப்பரான கிரேவி. இதை நீங்கள் அடிக்கடிக்கு செய்து சாப்பிடுவீங்க. இது நல்லா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வர ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து நான் வந்து முந்திரி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதையே வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பால் வேணாலும் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரியை தான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் வந்து இது வந்து முந்திரி சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி தரும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த முந்திரி ஊற்றுறேன். பாருங்கள் நம்மளுக்கு குழம்பு வந்து எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம சாப்பாடோடவும் சாப்பிட்லாம், உங்களுக்கு இட்லி தோசையோடவும் நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்லாம். இது வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்குது. நீங்கள் இது சாதத்தோடு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், யாருக்குமே தெரியாது நீங்கள் கத்தாழை போட்டு தான் வந்து இந்த கிரேவி வச்சிங்கன்னுட்டு. வீட்டில் வந்து யாருனா வந்து கெஸ்ட்டு வந்து கேட்டாலும் இது என்ன குழம்புன்னு கேட்டாலும் நீங்கள் சொன்னால் தான் வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழையை தூவிக்குங்க. இந்த வீடியோ வந்து இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி உங்களோட அடுத்த ரெசிபியில் நான் சந்திக்கிறேன். நன்றி.